அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கவிதை எழுத ஆர்வம் உள்ளவர்களுக்காக கவிதை பிறந்த கதை தேவைப்பட்டவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அடுத்த தலைப்பு ஏழை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஏழை அப்படின்னா பணமில்லாதவன் ஏழை அல்ல, மனம் இல்லாதவன் தான் ஏழை அப்படி ஆரம்பித்தேன். அப்புறம் எல்லாம் இருந்தும் ஏதும் இல்லைன்னு சொல்கிறவன் தான் ஏழை அப்படின்னு போட்டோம். அதுக்கு தொடர்ந்து இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறுமையிலையும் கூட. மறுமையில் வந்து இந்த உலகத்தில் நற்செயல்கள்லாம் செஞ்சு ஒருத்தன் வந்து நன்மைகளோடு வருவான், ஆனால் அவன் வந்து மற்ற மக்களை திட்டியிருப்பான், ஏசியிருப்பான். அப்போ அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது இவனிடமிருந்த நன்மைகள்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும். அதுக்கு பிறகும் முறையீடு இருந்தால் அவங்கள்ட்ட இருக்க, இவங்கள்ட்டேருந்து கொடுக்குறதுக்கு நன்மை இல்லை, அவங்கள்ட்டேருந்து இருக்க பாவங்கள்லாம் இவன் மேலே ஏற்றப்பட்டு கடைசியில் நரகத்துக்கு போவான். இவனுக்கு பேர் தான் ஏழை, அதாவது முஃப்ளிஸ் அப்படிங்கிற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பயன்படுத்துகிறாங்க. முஃப்ளிஸ்னால் திவாலாகி விட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து போகும்போது எல்லாம் இருந்தது, ஆனால் ஒன்றுமில்லாதவன் ஆயிட்டான். அந்த அடிப்படையில் இந்த கவிதை. ஏழை பணமில்லாதவன் ஏழை அல்ல, மனமில்லாதவனே ஏழை. எல்லாம் இருந்தும் ஏதுமில்லை என்பவனே ஏழையிலும் ஏழை. இவ்வுலகில் மட்டுமல்ல மறுவுலகிலும் வணக்க வழிபாடுகள் செய்து வளமாக நன்மை சேர்த்து வல்லோனாம் இறைவனை வசதியாய் சந்திப்பான். இவ்வுலகில் சிலரை ஏசியிருப்பான், அடித்திருப்பான், அவர்தம் உரிமைகளை அநியாயமாய் பறித்திருப்பான். அவர்களின் முறையீட்டால் இவனுடைய நன்மையெல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்படும். இன்னும் முறையீடு இருந்தால் அவர்களின் பாவமெல்லாம் இவன் கணக்கில் ஏற்றப்படும். இறுதியில் நரகம் செல்வான். எச்சரிக்கை மனிதர்களே, ஏழையாய் ஆகாதீர். இதுபோல இன்னொரு கவிதையுடன் மீண்டும் சந்திப்போம். கவிதை பிறந்த கதையில் இறைவன் நாடினாள்.